ஒத்துழைப்பு மகளிர் மாநாடு. ஆனா மேடையில வந்து மகளிரே காணணும், நடனமாடு மட்டும்தான் மகளிரை பயன்படுத்துவீங்க, மறுபடியும் ஒன்றும் பயன்படுத்த மாட்டீங்க. அதாவது மது ஒழிப்பு மாநாடுங்கிறதே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பித்தலாட்டம், ஒரு நாடகம். அது திருமாவளவன் அவர்கள் வந்து மது ஒழிப்பு நாடகத்தை அரங்கேற்றிருக்காரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதேதான், அதுவும் உண்மையும் கூட தான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அது எங்கே நடத்தினாரு, கள்ளக்குறிச்சியில். கள்ளக்குறிச்சியில் வந்து அங்கே வந்து அங்கே கருணாபுரத்தில் தான் வந்து 68 பேர் இறந்தாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. முக்கியமான விஷயம் அது, கள்ளச்சாராயம் குடிச்சு மரணம் அடைந்தாங்க. அதே அதுக்கு எங்கேருந்து அந்த கள்ளச்சாராயம் வந்தது, இவங்க 1000 காரணம் சொல்லுவாங்க சார், இது வந்து அதில் மெத்தனாலில் கலந்தது, எத்தனாலில் கலந்ததுன்னு ஊர்பட்ட காரணத்தை சொல்லி திசை திருப்பி விட்டாங்க. அதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வைக்க சொல்லி எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க. கோர்ட்டில் வர மனுவெல்லாம் தாக்கல் பண்ணாங்க. இது வரைக்கும் அதுக்கு எந்த முடிவுமே வரல. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அதில் சிபிஐ விசாரணை வச்சிங்கன்னா, கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி இங்கே விற்றாங்கன்னு வரும். அதான் இல்லை உண்மை, அதை மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மை தான். கள்ளச்சாராயம் காய்ச்சது யாரு, கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சது யாரு? ஒரு பக்கம் வந்து வசந்தம் கார்த்திகேயன், இன்னொரு பக்கம் உதயசூரியன் எம்எல்ஏ. ரெண்டு பேரும் திமுக காரங்க, ரெண்டு பேரும் திமுக எம்எல்ஏக்கள், ரெண்டு பேரும் கள்ளக்குறிச்சியில் வடக்கு மாவட்ட செயலாளர் வந்து உதயசூரியன் எம்எல்ஏ, தெற்கு மாவட்ட செயலாளர் வந்து வசந்தம் கார்த்திகேயன். முடிஞ்சு போச்சு, நீங்கள் அங்கே தான் நடத்துகிறீங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சிறவனுக்கு ஏனியோவில் போய் கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்களே மேடையில் அந்த மாநாட்டில் கலந்துக்க வச்சுட்டு திருமணம் நடத்துகிறேன், இதெல்லாம் பெரிய எத்துவழித்தனாங்க, மிகப்பெரிய திறமை இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படிங்க, அதாவது எஸ்என்ஜேலேருந்து எஸ்என்ஜே, அது வந்து என்னது திமுககாரு, அவர் என்னது வச்சு எஸ்என்ஜே என்னது டானிக்காக தயாரிச்சுக்கிறாங்க, அங்கே சாராயம் காய்ச்சி சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்என்ஜே அப்படிங்கிறது அந்த நிறுவனம் தான் வந்து, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாராய ஆலையும் நடத்துகிறது தான் திமுககாரங்க தான். ஒன்று ரெண்டை தவிர எனக்கு தெரிஞ்சு, ஒன்று படப்பையில் இருக்கக்கூடிய மிடாசு, இன்னொன்று வந்து திருமலை செயலில் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டையும் தவிர பாக்கி எல்லா சாராய ஆலைகளையும் நடத்துறது வந்து திமுககாரங்க தான். டிஆர் பாலு வந்து பெரிய ரேஞ்சில் இருக்கார், ஜெகத் ரட்சகன் பெரிய லெவலில் இருக்கார். டிஆர் பாலெல்லாம் வந்து கம்பெனியே ரெண்டு மூணு கம்பெனி வச்சுருக்காரு. அதுக்கு பிரான்ச்சஸ் நிறையா, அங்கங்கே பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சு இவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்து இதை தருமபத்திரி கனிமொழியே சாராய ஆலை தான் நடத்திட்டு இருக்காங்க. திரு ஆறு ஊரான் சர்க்கரை ஆலையை வாங்கி சாராய ஆலையினி மாற்றி அதை சாராயம் தங்கச்சி காய்ச்சி கொடுத்துட்டு இருக்கு, சப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து முக ஸ்டாலின் வந்து டாஸ்மார்க் மூலமாக வித்துட்டு இருக்காரு. முதல் நீங்கள் திருமாவளவன் சொல்லணும்னா, முதல் திமுக காரங்க நடத்துகிற சாராய ஆலைகள் எல்லாம் மூடுங்கையான்னு சொல்லியிருக்கணும், தீர்மானம் நிறைவேற்றிருக்கணுமா வேண்டாமா? மோடி வந்து இங்கே வந்து பண்ணணுமா? மோடி எதுக்கு இங்கே வரணும்? நீங்கள் தான் சொல்கிறீங்க மாநில உரிமை மண்ணாங்கட்டி உரிமை எல்லாம் பேசுகிறீங்க, அப்புறம் மோடி வந்து பண்ணணும், மத்திய அரசு வந்து பண்ணணும், ஒன்றிய அரசு வந்து பண்ணணும், எதுக்கு இது நாடகம்? நீங்கள் வந்து அதாவது போகாத இதே தான் ஜாதி வாரி கணக்கெடுப்புலையும் இதே கதையை தான் தமிழக இருக்குது. மு க ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கார், தமிழக முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார், அது வந்து ஒன்றிய அரசு நடத்துனீங்க, பீகார் வந்து ஒன்று மாநில அரசு இல்லையா, அங்கே எப்படி நடத்துனாங்க? அதே மாதிரி இப்போ வந்து 5 மாநிலங்களில் வந்து மது ஒழிப்பு அமலில் இருக்குது, மது விலக்கு அமலில் இருக்குது. குஜராத்தில் ரொம்ப நெடுங்காலமாகவே இருக்குது, காங்கிரஸ் காலத்திலேயே வந்து அங்கே குஜராத்தில் வந்து மது விலக்கு அமலில் தான் இருக்குது. ஏன் அதே மாதிரி நீ தமிழ்நாட்டிலையும் ஆரம்பிங்க, மணிப்பூரில் இருக்குது, ஆனால் இங்கேயும் பண்ண முடியல. இல்லை படிப்படியாக குறைக்க வேண்டும் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆசை இருக்குன்னு சொல்லி திருமாவளவன் பேசினதாக அவரே மேடையில் பேசுகிறார். ஆமாம், ஆசை இருக்குது. அப்போ யார் வந்து அதை தடுத்துட்டு நிற்கிறாங்க? கனிமொழி தடுத்துட்டு இருக்காங்களோ, அண்ணா நீங்கள் வந்து படிப்படியாக குறைச்சிங்கன்னா எங்கள் சாராய பிஸ்னஸ் பாதிக்கப்படும், அதனால் வந்து பண்ண வேண்டாம்னு சொல்லி அந்த மூடணுங்கிற ஆசை ஸ்டாலினுக்கு இருக்குது. ஆனால் வந்து மூடக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து கனிமொழிக்கு இருக்காப்போ. அந்த தர்மபுத்தி தான் என்ன சொல்லிட்டு இருந்தது, இந்தியாவிலேயே அதிக விதவைகள் பெண்கள் வந்து விதவை ஆகிறது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் மதுன்னு சொன்னாங்க. முதல்ல திமுக காரங்க நடத்தக்கூடிய சாராய ஆலைகளெல்லாம் மூடினாலே தமிழ்நாட்டுக்கு விடிவு கிடச்சிடும். அதை முதல் பண்ண சொல்லுங்கள். திருமாவளவன் அதை பற்றி ஒரு கோரிக்கை கூட இல்லையே, ஒரு அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்க வேண்டாமா சார்? திருமாவளவன் நடத்தின அந்த இதில் நீ மகளிர் மாநாடு, அது மது ஒழிப்பு மாநாடு வச்சார்ல, அந்த மாநாட்டில் கலந்துருந்த ஆண்கள் நிறைய பேர் குடிக்காரங்க சார், குடிச்சுக்கிட்டு வந்திருந்தாங்க சார், குடிச்சிட்டு வந்து கூத்தடிச்சுட்டு இருந்தாங்க, பார்க்கலையே நீங்கள்? அது வந்துட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் சார், அது ஒரு பக்கம் கொண்டாட்டம் இருக்குதுதான் சார் செய்யும் மாநாட்டில். நீங்கள் என்ன நோக்கத்துக்கு வச்சுருக்கீங்க? மது ஒழிப்பு மாநாடு சார், அது அன்னைக்கு அதில் கலந்துக்க கூட குடிக்காமல் வர முடியலன்னா நீங்கள் என்னத்தை மது ஒழிப்பு மாநாடு நடத்தி என்னத்த பண்ண போறீங்க? அதில் கலந்துக்கிட்ட நிறைய பெண்கள் என்ன தாய்மார்கள் என்னென்ன கருத்துக்கள்லாம் சொன்னாங்க, என் மகன் மதுவினால் பாதிக்கப்பட்டிருக்கேன், கஞ்சா குடிச்சிட்டு தெரியுறாங்க, ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் குடிக்குது, இந்த கருணாபுரத்தில் வந்து மது இதனால கள்ளச்சாராயத்தில் செத்தாங்கல்ல, அந்த நேரத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு, 6 வகுப்பு படிக்கிற மாணவன் கள்ளச்சாராயம் குடிக்கிறான்னு வந்துச்சு. ஏன் முதலமைச்சருக்கு மட்டும் தெரியாதா, இல்லைன்னா மு க ஸ்டாலின் இவருக்கு திருமாவளவனுக்கு தெரியாதா இந்த கதையெல்லாம்? தெரியதானே செய்யும். செத்தல அதே அதிகமான பேர் இல்லை, கிட்டத்தட்ட அவ்வளோ பேருமே வந்து பறையர் சமுதாயத்தை சார்ந்தவங்க, பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க.
அப்படி இருக்கும்போது பாதிக்கிறதுல அதிகமான பேர் எல்லா சமுதாயத்திலையும் பாதிக்கிறாங்க சார். அதில் ஒன்றும் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. பிராமண சமுதாயம் முறைக்கொண்டு இல்லை குடிகாரன்லாம் இருக்கு லிஸ்ட்டில் இருக்காங்க. அதில் அது இல்லைன்னு நான் வந்து விவாதம் பண்ண வரல. ஆனால் அதிகமாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உழைக்கும் வர்க்கம் இருக்குது. உழைக்கும் வர்க்கத்தில் அதிகமான மக்கள் எந்த சமுதாயத்தில் உள்ளவங்க இருக்காங்க? பெரிய சமுதாயங்களில் உள்ள அதுவும் குறிப்பாக பட்டியலின சமுதாயத்தில் உள்ளவங்க உழைக்கும் வர்க்கமாக இருக்காங்க. அவங்க தான் அதிகமாக இப்போ கள்ள சாராயத்தை குடி கள்ளச்சாராயம் சரி சாராயமும் குடிக்கிறவங்க அவங்க தான் குடிக்கிறாங்க. வன்னியர்களும் குடிக்காங்க, நாடாரும் குடிக்காங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க, தேவரும் குடிக்காங்க, எல்லாருமே சாராயம் கள்ளச்சாராயம் எல்லா சாராயத்தையும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க இப்போ. ஆனால் அதிகமாக யார் இப்படி பார்க்கும்போது இவங்கெல்லாம் முக்கியமான இடத்துல வராங்கல்ல. அப்போ ஒவ்வொரு குடும்பமும் நாசமாக போகுதுல்ல. இது கூட கொஞ்சம் கூட இல்லாமல் இது என்ன கூட்டணியில் தானே சார் இருக்க இருந்தாலே அவருக்கே ஜனவை விட்ட வேண்டியது இருக்கா? நம்ம திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்க நீங்கள், முதலமைச்சர் உங்கள் தோழர் தான், அந்த தோழர்கிட்ட போய் சொல்லி நீங்கள் ஏதாவது நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் இவருக்கு வந்து அதை போய் சொல்ல மாட்டேங்கிறாரு? சொல்ல வேண்டியது தானே போய் பார்க்க போனேன். படிப்படி என்ன படிப்படியாக ஒரே நாளையில் வந்து பீகாரில் மட்டும் எப்படி சாத்தியமாச்சுது சார்? நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே கொரோனா காலத்தில் முதல் கொரோனா உச்சகட்டத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் எல்லா டாஸ்மார்க்கையும் மூடிட்டாங்க சரியா? ரெண்டு கொரோனா அலைகள் வந்து அதில் முதல் அலை வரும்போது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்தார். அந்த அலை வரும்போது வந்து டாஸ்மார்க்கெல்லாம் எல்லாம் மூடி இழுத்து மூடி வச்சுருந்தாங்க. ரெண்டு மூணு மாதத்துக்கு இழுத்து வச்சுருந்தாங்க. எல்லாம் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க? ஒருத்தர் சாவரியா குடியில் மதுவை விட்டதுனால யாரும் சாகலை. ஆனால் நிறைய குடும்பங்களில் நிம்மதி இருந்துச்சுல. நாயருக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வாடகைக்கு இருந்த வீட்டுக்கு பின்பக்கம் கீழே இருந்தாங்க. அந்த அந்த அவங்க இருந்த அந்த அதில் ஒரு தர நல்லா குடிக்காரு. அவர் வந்து அந்த கொரோனா காலத்தில் மட்டும்தாங்க அந்த வீட்டில் வந்து அந்த பேர குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கக்கூடிய சத்தம் கேட்டுகிட்டு இருந்துச்சு. ரொம்ப அந்த கலகலப்பாக இருந்துச்சு. என்னைக்கு திருப்பி திறந்தாங்களோ அன்னைக்கு கொள்ளி வச்சுட்டாங்களாங்க. உடனே பழையபடி அங்கே வந்து டெய்லி சண்டை தானே, பாத்திரங்கள்லாம் போட்டு உடைக்கிற. சென்னையில் சார், சென்னையில் போரூர் ஏரியாவில் நான் சொல்ல வேண்டியது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ கிராமத்தில் எப்படி இருந்திருக்கும்? அதனால இவங்க மது ஒழிக்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் மது ஒழிச்சு தான் நிப்பாட்டி வச்சுருந்தாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சொன்னார்ல, நீங்கள் மறுபடியும் திறக்காதுங்க. எடப்பாடிக்கு சொன்னார், நீங்கள் திறக்காதுங்க, திறந்தீங்கன்னா உங்களை கடவுளால் கூட மறுபடியும் நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிறத கனவுல கூட நினைக்காதுங்கன்னு சொன்னார். உண்மைதானே? ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த மது கடையை திருப்பி திறக்காம மட்டும் விட்டுருந்தாருன்னு வச்சுருக்கேண்ணா. முதல்ல அதாவது மது ஒழிக்கிறதுனா என்னது, மது விலக்க அமல்படுத்துறதுன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும், மது காய்க்கிறதுக்கும் அனுமதி இருக்கக்கூடாது, விற்கிறதுக்கும் அனுமதி இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் காய்க்கிறதுக்கு அனுமதி நிப்பாட்டிட்டீங்கன்னா திமுக செத்துறோம். முத திமுக செத்து போயிடும். ஆனால் தமிழை பிழைச்சிக்குவோம். ஏன்னா காய்க்கிறதுனா அவங்க சாரே ஆலை அவ்வளோ திமுக கரங்கத்தான் வச்சுருக்காங்க. அதை அவ்வளவும் இழுத்து மூடிட்டீங்கன்னா திமுக காய்க்கூடிய பண்டு நின்று போயிடும், திமுக செத்து போயிடும். அதே சமயத்தில் தமிழன் வந்து பிழைச்சிக்குவான், தாலியர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போயிடும். அதே சமயத்தில் தமிழர்கள் வந்து பிழைச்சிக்குவாங்க. இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.